श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते बाच्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुणभूषण महा गुरवे नमः। श्रीतरंगभुवनंदिनी हेमाब्ज नायिका समेतश्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तथा हृदि श्रीरुंदुतोप्पुलुतिरुवेंकटमुडयान् पारोंडच्चोन्नपडमुडियुल् ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நம்முடைய பிராட்டியினுடைய அனுகிரகத்திலே நாம் இப்போ அவளை பற்றி ஸ்தோத்திரமாக செய்யப்பட்ட இந்த ஸ்ரீஸ்துதியை அனுபவிச்சுருக்கோம். இதுபரியந்தம் 17 ஸ்லோகங்கள் நமக்கு பாக்யவசமாயிருக்கு. இந்த 17வது ஸ்லோகமான ஸ்ரேயக்காமாக கமல நிலையே அந்த ஸ்லோகத்திலே அந்த கமல புஷ்பத்திலே இருப்பவளும் இப்படி வேதமாகிய அந்த அபௌருஷேய விஷயன் விஷயத்துக்கு சூடாமணி போல் திருவடியை பெற்றவளும் அப்படிப்பட்ட திருவடியை ஸ்மரித்து தனம் விரும்புவோர் அவளுக்கு சகல சம்பத்தையும் அளிக்கக்கூடிய சர்வசக்தி வல்லமை பெற்றவளும் அப்படி அவளை உபாசித்து அனுகிரகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்னு சொன்னா வெண்குடை ஈழிலே சத்ரச்சாயா அப்படின்னார். இருபுறமும் வெண்சாபரம் வீசப்பட்டு விருதுகள் ஊதப்பட்டு அந்த மங்கள கோஷத்தோடே மனமு வந்து நற்பூமாலைகள் அணிந்து யானை பரியின் மேலே சுற்றி திரிவார்கள் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே வியாக்கியானம் பார்த்தோம். தலையிலே சூடுறது இல்லையா, மனதிலே தரித்து தலையிலே சூடுவது. யாவன்ன சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யதி அப்படின்னார் பரதாழ்வார். அந்த பெருமாளுடைய திருவடிச் சோடுகள் இருக்கே அந்த பாதுகைய தலையில தரிக்கிறது தான் நிச்சயம் தரிப்பேன், அது இல்லைன்னா எனக்கு சாந்தி இல்லை அப்படின்னு சாய்க்கிறார். இப்படியாக அந்த தாயாருடைய திருவடியை நாம் போற்றி மகிழறோம். அடுத்தது இந்த 18வது ஸ்லோகத்தில் விஷயம் சாதிக்க போகிறார். முதல் ஸ்லோகத்தை பண்ணிடுவோம். ஊரி கர்த்தம் குசலம் அகிலம் ஜேது மாதி நராதீன் துரி கர்த்தும் துரித நிவகம் தக்து மாத்யாமவித்யாம் அம்பஸ்தம்பாவதிகஜனநக்ராமசீமாந்தரேகாம் ஆலம்யந்தே விமலமனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே அப்படின்னு ஸ்லோகம், 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே கீழ் ஸ்லோகத்திலே கேட்டார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாள் இன்னமுதல் பிறந்தாள் ஆகிய பிராட்டி கேட்டதை கொடுத்தாள். சுவாமி தேசிகன் சொன்ன ஒரு வாக்குக்கோசரம் அந்த ஆகாசத்திலேருந்து கனகத்தை வருஷித்து அந்த பிரம்மச்சாரிக்கு அனுகிரகம் பண்ணாள் என்று எல்லாம் பார்த்தோம். சரி, நான் கர்மானுஷ்டானம் பண்ண போறேன், அதற்கு ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொன்னா சரி அதுக்கும் கொடுக்கிறேன்னு கொடுத்தா. அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னான். இப்போ இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே இந்த பிராட்டியா லோகமாதா ஐஸ்வர்யம் கைவல்யம் மோக்ஷம் இது மூன்றுலையும் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சர்வசக்தி படைத்தவள்னு காட்டுறார்.
கீழ்ப்பாசுரத்திலே ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்த அதே ஜெகன்மாதா இங்கே யார் பிராட்டியினுடைய திருவடியை சரணம் புகுந்து எனக்கு கைவல்ய பிராப்தி வேணும் என்ற ஒரு பிரார்த்தனை பண்ணா அதையும் தலை கட்டி வைக்கிறார் இந்த பிராட்டி அப்படின்னு இங்க காட்டுறார். மோக்ஷார்த்தம் துவாசியதே அப்படின்னர். மோக்ஷார்த்தம் ஒன்னால் கிடைக்கிறது. யோககா சித்தியதே துவா கிருபையா துவாத் கிருபையா அப்படின்னர். சரி, யோகசாஸ்திரம் அது கிடைக்கிறதா? கைவல்யம் அவளாலே கிடைக்கிறது. விபல மனசோ யோகினகா, தெளிந்த மனசோட யோகிகள் உள்ளத்தே இருக்கக்கூடியவள் இவள். அவ என்ன பண்றா? பக்தி யோகம் பண்ணுவா, யோகசாஸ்திரம் பண்ணுவா. அவளுக்கும் ஒரு அனுகிரகமானது யாரால கிடைக்கிறது அப்படின்னாக்கா இந்த பிராட்டிகால கிடைக்கிறதுன்னு சாதிக்கிறார் இல்லையா. அத சர்வகாம அவாப்தியர்த்தம், எல்லா காமங்களும் கேட்டதை கொடுக்கக்கூடியவள் இவள் அப்படின்னு இங்கே பெரியவா வியாக்கியானம் பண்ணுறான். அதாவது கேட்டது ஐஸ்வர்யம் கேட்டால் சரி சுவாமி எனக்கு அந்த ஐஸ்வர்யம் அதில் அபேட்சை இல்லை, அடுத்தது என்ன ஒரு மனுஷனுக்கு என்ன வாழ்க்கையில்னா எனக்கு வந்து கைவல்யம் வேணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். கைவல்யம்னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆத்ம தரிசனம்னு பேர். பெருமாளை பொறுத்து நன்னா தெரிஞ்சுண்டு அவரை தரிசிப்பதற்கு முன்பாக நம் ஆத்மாவை தரிசனம் செய்ய வேண்டியதே கைவல்யம்னு சொல்றா பெரியவா. அப்படிப்பட்ட கைவல்யத்தை பார்க்கணும்னா ஏதோ ஒரு பகவத் அனுகிரகத்தாலே தான் நான் அந்த பிரவேசிக்க முடியும். முதல்ல ஐம்புலங்கள் அடக்கி யமனியமோ பாசனங்கள் இயலாது புனரடக்கம் தமதறியன் தாரணகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார் கிழக்காகும் அமருதொழும் அத்திகிரி அம்புயத்தாளார் அமுதே அப்படின்னு சாட்சிய சுவாமி தேசியர். ஏன்னா இந்த யமுனிய மாசங்கள் பண்ணி ஐம்புலங்கள் அடக்கி சிந்தனைய நாள்தோறும் ஏக சிந்தையனாய் சிந்தனையை ஒரு திடமா நிறுத்தி மனசிலே அப்படியே பண்ணா முதல்ல ஆத்ம தரிசனம் கிடைக்கும். சில பேர் அந்த ஆத்ம தரிசனம்தான் மோட்சம்னு அத்வைதிகள் சாதிக்கிறார். அந்த அனுபவத்திலே உந்துட்டானா அதுக்கு மேலே ஏந்திருக்க மாட்டான் இல்லையா. அந்த அனுபவத்தில் விழுந்துட்டாக்கா அதுக்கு மேலே இதுதான் மோட்சம்னு நினச்சுன்றா. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற பரவசம்தான் மோட்சம். அதுதான் ஸ்ரீவைகுண்ட லோகம், திவ்ய லோகம், திரும்பி வராத லோகம், நமக்கு அது அச்சுராஜ்ய மார்க்கமாக போக வேண்டிய லோகம். ஆனால் இங்கே அபேட்சை என்னன்னா கைவல்யம் மட்டும் கேட்டான். அதான் சுவாமி தேசிகன் சொன்னேன், நான் ஆத்ம தரிசனம் பண்ணேன் யோகத்தில் பண்ணுறேன்னா 32 அடி துறவு தப்புவார், முன்னடியிலும் 30ஆம் அடியுமே விழுந்தால் போலேன்னு சாதிச்சார். அவனுக்கு கிடைச்சாலும் முதல் பாயிண்ட்லேயே அவனால் முடியலன்ட்டு ஊந்துருவான் அந்த பக்தி யோகம் பண்ணுறேன்ட்டு. இல்லை 30 ஸ்டெப்பு வந்து 32 அடி கடந்த ஆடு 30 ஆடியில் உள்ளே விழுந்துருவான், எழுந்து வர முடியாது. அதுக்கு பெரிய மகரிஷிகள் மட்டுமே சாத்தியப்பட்டவா அந்த பக்தி யோகத்துக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆத்ம தரிசனம் கிடைக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு அனுகிரகமானது பிராட்டி பண்ணுற அதுக்கு நம் கர்மா கொஞ்சம் நித்தியகர்ம சத்துருக்கள் ஒழிஞ்சாதான் அது நமக்கு பிராபியமாகும். ஆதீன் அராதீன் அப்படின்னு சொன்னான், நித்தியகர்மா அந்த சத்ரு இருக்கே அந்த சத்ரு ஒழிஞ்சாதான் முடியும். அதையும் தாண்டி மெழுத போன ஜனன கிராம சீமான்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். நம்மளுடைய பிறந்த இந்த சூழல் இருக்கே லோக சூழல்லேருந்து அதை தாண்டி வர ஒற்றையடி பாதைக்கும் வழிகாட்டுவள் யார் அப்படின்னா இந்த பிராட்டி தான் அது சொன்னான். அதாவது இந்த லோக கஷ்டங்கள் வேணாம் சுவாமி, நான் ஆத்ம தியானம் பண்ணுறேன், எனக்கு ஆத்ம தரிசனம் வேணும்னா இது இதெல்லாம் லோகத்தை ஃபுல்லாக மறந்துட்டு நிஷ்டையோட செய்ய வேண்டியதுதான் இந்த ஆத்ம தரிசனம் கைவல்யம் என்று சொல்லப்பட்டது. அது கைவல்யம் உனக்கு தரிசனமாகறதுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டியது பிராட்டி தான் அந்த இடத்துல பெருமாள் பிராட்டி இல்லையா. அதுதான் சொல்கிறார் இங்கே. இப்படி நம்முடைய பூர்வ பாபிய புண்ணியானாம் விநாசம், நம்முடைய பாபத்திரளை விரட்டுறது அது யாருன்னு கேட்டால் பிராட்டி. அப்போ தான் நமக்கு கைவல்யம் சித்தமாகும். நம்மாழ்வா சாதிச்ச ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலே அப்படின்னு ஞானக்கைன்னு சொன்னேன் 2ஆம் பத்தில்.
ஞானக்கைனா இங்க வந்து கைவல்யம்னு அர்த்தம். ஞானக்கைதான் காலக்கழிவு செய்யலே பிரானேன்ட்டு பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணார் நம்மாழ்வார். ஆனால் அவர் கடந்த சரணாகதி தான் பண்ணார். இருந்தாலும் ஆத்மா உள்ளே அங்கே தன் ஆத்மாவை அனுபவிச்சு அப்புறம் பெருமாளை அனுபவிக்கும் அவருக்கு சாத்தியமாகும் எல்லாமே. நம்மளால் வந்து அது வந்து முடியாது. அதனால இப்படி கைவல்யத்தை பிரார்த்திப்பார்க்கும் அவள் அதை அவளுடைய அபேட்சையை பூர்த்தி பண்ணி வைக்கிறா அப்படின்னு இங்க ரொம்ப அற்புதமா காட்டுறார். ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலைன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கர்ம வித்யா இந்த சக்கரம் நம்ம கர்ம சக்கரம் இருக்கே பாவ சக்கரம் சுழண்டே இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம வெளில வரணும் இல்லையா. கர்ம வித்யாதி சக்கரம் கர்மா வித்யாதி சக்கரம் அதை வந்து தாண்டி வரணும் நம்ம. இந்த கர்மாவிலே நிவர்த்தி கர்மனி நிவர்த்தி இதுலேருந்து வித்யாபி நிர்வ நிவர்த்தந்தே இந்த கர்ம கர்மாயங்க வித்தியிலேருந்து வெளில வந்தால் நமக்கு வித்தை அதாவது ஞான வித்தை பிராப்தமாகும். அவித்தை ஒழிஞ்சு நமக்கு வித்தை சித்திக்கும்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு அனுகிரகம் யாருன்னா நம்ம பிராட்டி தான் பண்ண வேண்டும். இந்த பிராட்டின் அனுகிரகம் இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யம் கொடுத்துட்டா கைவல்லத்தையும் அவளால் கொடுக்க முடியும். அவளுடைய சக்தியை தூக்கி காட்டுற பாசுரம் இது. விமல மனசா விஷ்ணுகாந்தே தயாந்தேன்னு ஆள வந்தார் தாந்தே தயாந்தே விதன்னு சாய்ச்சார் அவர் ஸ்தோத்திரத்தில். அந்த மாதிரி நம்மளுடைய அனிஷ்ட நிவர்த்தி இந்த கைவல்யத்துக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கர்மபந்தங்கள் ஒழிஞ்சாதான் நாம் நிஷ்டையோடு இருந்து நம் ஆத்ம தரிசனம் அதாவது கைவல்யத்தை அபேட்சிக்க முடியும். அனிஷ்ட நிவர்த்தி பண்ணி இஷ்டப்பிராப்தி எது இஷ்டம்னா எனக்கு கைவல்யம் இஷ்டம்னு சொன்னால் அதுக்கு அனிஷ்டமானது எதுன்னா நம்மளுடைய ஆதீன் அராதீன் என்று சொல்லப்பட்டதான இந்த கர்மாக்கள் நித்த கர்மாக்கள் ஒழியணும். அது ஒழிஞ்சாதான் முடியும். ஸ்ரீமன் நாதமணிகள் இங்கே யோக சாஸ்திரத்திலே ரொம்ப பேர் போனவர். அவருடைய சிஷ்யல்ல உய்யக்கொண்டா குருகை காவலப்பன் ரெண்டு பேர் அவ கேட்டார் நமக்கு யோக யோக மார்க்கம் வேணுமா சரணாகதி மார்க்கம் வேணுமான்னு கேட்கும்போது உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு யோக சாஸ்திரம் கற்றுக் கொடுத்துருங்கோன்னு கேட்டார். சரின்னு உபதேசம் பண்ணிவிட்டார். உய்யக்கொண்டாரிடத்துல கேட்கும்போது அவர் என்ன சாய்ச்சார்னா பிணம் படுத்திருக்க மனம் புணர்வாருண்டோ அப்படின்னு. மனம் புணர்தல் என்பது ஆத்ம தரிசனம். ஆத்ம தரிசனம் இந்த நம்மை மூச்சை அடக்கி நின்று அந்த தியானம் பண்ணி உள்ளே இருக்க ஆத்மாவை தரிசனம் பண்ணி அதன் மூலம் மேலும் மேலும் தியானம் பண்ணி தான் பெருமாள் கிட்டவே மோட்சத்துக்கு போக முடியும். அது எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த சரணாகதி மார்க்கத்தில் வந்து அந்த இந்த தசை கிடைக்காமல் எத்தனையோ இங்கே ஜீவராசிகள் சேத்தனர்கள் இங்கே லோகத்தில் இருக்கா திருப்பி அவள் வந்து பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுக்காமையே அவள் வாழ்ந்து முடிஞ்ச திருப்பியும் இந்த லோகத்தில் திருப்பி வேற ஏதாவது ஜென்மா எடுத்து இங்கே திருப்பி திருப்பி வைகுண்ட லோகத்துக்கு வராமல் சுற்றின்னு இருக்கா அந்த வழி எனக்கு வேண்டாம். இந்த ஆத்ம தரிசனத்தையே இவா வந்து அதுதான் மோட்சமே நினைச்சிருக்கிற அந்த ரூட் எனக்கு வேண்டாம். அதனால எனக்கு சரணாகதி மார்க்கத்தை உபதேசியும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணார். அவருக்கு அது கொடுத்தார். அதான் இந்த குருகை காவலிடத்தை தான் ஸ்ரீமதி ஆட வந்தார் போய் இந்த யோகசாஸ்திரம் கற்றுக்கணும்னு போனார். கடைசியில் அதுக்கு அதுக்கு பிராப்தம் இல்லாமல் போயிடுத்து பெருமாள் ஏதோ சில காரணங்களுக்காக யோகசாஸ்திரத்தை நிறுத்திட்டார். ஏதான் அதுதான் இந்த ஆத்ம தரிசனம் கைவல்யத்தை அபேட்சிப்பார்க்கும் இந்த பிராட்டியார் கைவல்யத்தை சித்திப்படுத்தி கொடுக்கக்கூடிய பரமசக்தி வாய்ந்தவள்னு காட்டுறதுக்கு உண்டான பாசுரம் தான் இங்க ஊரி கர்த்தம் அப்படின்னு ஆச்சு. குசல மகிழம் ஜேத்து மாதீ நராதீன் துரீ கர்த்தும் துரித நிவகம் தத்து மாத்யாம் அவித்யாம் அம்பஸ்தம்பாவதக அதிக ஜனன காம சீமாந்தரேகாம் காலம் யந்தே விமல மனசோ விஷ்ணுகாந்தே தயாந்தே அப்படின்னு இந்த பாசுரத்தில் நம்முடைய கர்மா என்ற விஷயங்களை போக்கி அவித்தையை போக்கி வித்தையை கொடுத்து அதன் மூலமாக நம் கைவல்ய பிராப்தியும் அடையறத்துக்கு முக்கியமான அனுகிரகம் பண்ண வழியாடினா இந்த தாமரை புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியதான இந்த இவள். இன்னும் ஒரு டிஃபைன் பண்ணி சொல்லணும்னா
அதாவது நன்மைகளை பெருகைக்கு தக்க உபாயம் நாம் அனுஷ்டிக்க வேணும். அதுக்கு கர்மாக்களை ஜெயிக்கணும், ஐம்புலங்களை ஜெயிக்க வேண்டும். அதை அடக்கி நம்முடைய சுகிருதத்தாலே பாவங்களை போக்கி அந்த லோக அனுபவத்திலே ஆசையை அறுத்து ஆத்ம அனுபவ ரசம், அதுதான் கைவல்யம். ஆத்ம அனுபவ ரசமாகிய கைவல்யத்திலே ஆசை வந்துருத்துனா அதை அடையிறதுக்கு கர்மஞான பக்திகளை அனுஷ்டித்து அதனால் பிரீத்தி அடைந்த நம்முடைய பிராட்டி இருக்காளே, அவ இந்த சம்சாரத்தை தாண்டி கைவல்யத்துக்கிட்ட கூட்டும் போய் அவனை விட்டுடும். அதுதான் கிராம சீமாந்தரேகாம். இதற்கு அவருடைய பரம காருண்யமான கட்டாட்சமும் தயமே காரணம். இப்படிப்பட்ட கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய மகாசக்தி படைத்தவள் நம் தாயார்னு சொல்லி பாசுரத்தை நிறைவு பண்ணே தேசிகன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.